மின்கட்டண குறைப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி உற்பத்தி நிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ள மறுசுழற்சி ஜவுளித்துறை கூட்டமைப்பினரை அரசு அழைத்து பேச வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோவை மாவட்டத்தில் திமுக ஆட்சியின் நிர்வாக சீர்கேட்டால் ஜவுளி தொழிலும் நூற்பாலை தொழிலும் நலுவடைந்து வருவதாக தெரிவித்தார் மின் கட்டண உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள ஓபன் எண்ட் ஸ்பின்னிங் மில்களில் நேற்று முதல் உற்பத்தி நிறுத்த போராட்டத்தை தொடங்குவதற்காக மறு சுழற்சி ஜவுளித்துறை கூட்டமைப்பினர் அறிவித்திருப்பதை எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியுள்ளார் கோவை ஈரோடு திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள ஸ்பின்னிங் மில்களில் லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரமாக திகழ்வதாக கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியில் பல்வேறு வரிகள் மற்றும் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டதால் ஜவுளித்துறைக்கு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறியுள்ளார் கழிவு பஞ்சு விலை குறைப்பு மின் மின்கட்டண குறைப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று முதல் அறுநூறு மில்களில் உற்பத்தி நிறுத்த போராட்டத்தை மறுசுழற்சி ஜவுளித்துறை கூட்டமைப்பினர் அறிவித்திருப்பதால் மூன்று லட்சம் தொழிலாளர்கள் நேரடியாக பாதிக்கப்படுவார்கள் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் எனவே மறுசுழற்சி ஜவுளித்துறை கூட்டமைப்பினரை அழைத்து பேசி அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்